வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டெல்லி சுல்தான்கள் அப்படிங்கிற டாபிக் தான். டெல்லி சுல்தான்கள், ஓகே, அதாவது நம்மளுடைய இந்தியா, வட இந்தியா, தென் இந்தியா, ஓகேவா? ஸோ வட இந்தியாவில் 11ஆம் நூற்றாண்டில் துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் வட இந்தியாவை கொள்ள அடிச்சிருக்காங்க, ஓகேவா? அதாவது இந்த சைடு இருந்து துருக்கி நாடுனா இங்கிட்டிருந்து வந்து நம்ம வட இந்தியாவில் நிறைய பகுதிகளிலிருந்து கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. அதாவது தங்கம் பொருட்கள் எல்லாத்தையும் என்னது அவங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ ஏன் கேட்டிங்கன்னா, அந்த சைடு சவுதி அரேபியா, துருக்கி, எகிப்து அந்த சைடில் அந்த மாதிரியான கொள்ளையர்கள் கூட்டம் தான் அதிகமாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, 11ஆம் நூற்றாண்டில் குறிப்பாக துருக்கிய நாட்டை சார்ந்த குதிரைப்படை வீரர்கள் நிறைய பேர் வட இந்தியாவை கொள்ளை அடிச்சிருக்காங்க. 12ஆம் நூற்றாண்டில் அந்த துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அரசியல் ரீதியாக சில பகுதிகளை கைப்பற்றிருக்காங்க. அதாவது கொள்ளையடிச்சிட்டு போகணும் அப்படின்னு தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே உள்ள பகுதிகளை நம்மளே ஆட்சி பண்ணால் என்ன அப்படிங்கிற மாதிரி சில பகுதிகளை அவங்களே வந்து என்னது கைப்பற்றிட்டாங்க, ஓகேவா? அவ்வளோதான் இந்த இன்ட்ரோ. ஸோ இது வந்து இன்ட்ரோங்க. இது வட இந்தியா அண்ட் இது வட இந்தியா, இது தென்னிந்தியா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒன்லி வட இந்தியா மட்டும்தான். ஸோ வட இந்தியாவில் 11ஆம் நூற்றாண்டில் துருக்கிய குதிரைப்படை வீரர்கள் கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த மாதிரி கொள்ளையடிச்சிட்டும் போயிட்டாங்க 12ஆம் நூற்றாண்டில், ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து ஆரம்பிக்கக்கூடிய வருஷங்களில் என்ன பண்ணுறாங்க, அரசியல் ரீதியாக சில பகுதிகளை கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க, ஓகேவா? நம்மளே ஆட்சி செய்யலாமே அப்படின்ட்டு. ஸோ அவ்வளோதான் இந்த இன்ட்ரோ. ஸோ அந்த துருக்கிய குதிரைப்படை வீரர் யாருன்னு கேட்டிங்கன்னா, முகமது கோரி. ஸோ ஆட்சி அரசியல் ரீதியாக கைப்பற்றுறாங்க இல்லையா, அது வந்து யாருன்னு கேட்டோன்னா முகமது கோரி அப்படிங்கிறவர் தான் 12ஆம் நூற்றாண்டில் வட இந்தியாவில் சில பகுதிகளை அரசியல் ரீதியாக கைப்பற்றுறாரு, ஓகேவா? ஸோ அவருடைய ஃபேமஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சியை அறிமுகம் செய்து வைத்தவர் முகமது கோரி. அவர் ஒரு துருக்கியர். அண்ட் அது என்ன நூற்றாண்டு கேட்டிங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. ஸோ 12ஆம் நூற்றாண்டில் தான் இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சியே வருது, ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் முஸ்லீம்களின் ஆட்சியை ஆரம்பித்து வைத்தவர் முகமது கோரி. 12ஆம் நூற்றாண்டு. இப்போ முஸ்லீம் அப்படின்னா நிறைய நாடு இருக்கு இல்லையா, ஓகேவா? எகிப்து இந்த சைடு ஃபுல்லாமே, அதாவது இந்தியாவுக்கு மேற்கு சைடு ஃபுல்லாமே முஸ்லீம் நாடு தான் இருக்கும். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இப்போலாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் முஸ்லீம் நாடு தான். ஸோ அதில் எந்த நாடுன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக துருக்கிய நாடு தான் வர்றாங்க, ஓகேவா? துருக்கிய நாடு, இவர் துருக்கிய நாட்டை சார்ந்தவர், ஓகே. இப்போ முகமது கோரி வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியாவில் நிறைய பகுதிகளை கைப்பற்றிட்டாங்க. அவருக்கு துருக்கியாலேயும் நிறைய பகுதி இருக்குது, அண்ட் இந்தியாவிலையும் நிறைய பகுதியை கைப்பற்றிட்டாங்க. இப்போ எப்படி இவர் வந்து நிர்வாகம் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு மகன்கள் இல்லை, ஓகேவா? அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அடிமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இராணுவ பணிகளுக்காக மட்டும் அடிமைகளை வந்து உருவாக்குறாங்க. அடிமைகளாக கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு நிறைய பயிற்சி கொடுத்து அவங்கள ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு ஆளுநராக வைக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க நல்ல திறமையாக வேலை செஞ்சாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து சுல்தான் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துடுறாங்க. அதாவது அந்த பகுதிக்கு அவரை வந்து ஒரு அரசர் மாதிரி, அரச பிரதிநிதியாக கூட அவரை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, அவருக்கு மகன்கள் இல்லை, அதனால் தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு அவர் வந்து ஆளுநர் மாதிரி அடிமைகளை நியமனம் செய்கிறாங்க. அந்த ஆளுநர்கள் நல்லா வேலை செஞ்சாங்கன்னா சுல்தான் அப்படிங்கிற லெவலுக்கு கூட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? முகமது கோரிக்கு வந்து பார்த்திங்கன்னா மகன்கள் இல்லை, அதனால் தனக்கு அந்த கைப்பற்ற பகுதிகளுக்கு எல்லாமே இவரே வந்து என்னது அங்கே ஃபுல்லாக நிர்வாகம் பார்க்க முடியாது இல்லையா, அதனால் அடிமைகள் மாதிரி அடிமைகளை நியமனம் செய்கிறாரு. ஸோ பாருங்கள், அந்த அடிமைகள் வந்து மாகாண ஆளுநர்களாக நியமனம் செய்கிறாங்க. அவங்க நல்லா வேலை செஞ்சாங்கன்னா அவங்க சுல்தான் அப்படிங்கிற அந்த ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா, சுல்தான் கூட அந்த பகுதிகளுக்கு ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முகமது கோரி ஒரு துருக்கியர். ஸோ இது முதல்ல நம்ம பார்த்தாச்சு, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை அறிமுகம் செய்தவர் முகமது கோரி. அவர் ஒரு துருக்கிய நாட்டை சார்ந்தவர், ஓகேவா? ஸோ என்ன நூற்றாண்டுன்னு கேட்டிங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. ஸோ இந்தியாவிலேயே முஸ்லீம் ஆட்சி அப்போ தான் வருது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகே. வட இந்தியாவை கைப்பற்றியது எப்படி, ஓகே, முஸ்லீம் வட இந்தியாவை எப்படின்னா கைப்பற்றினாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போர்த்திறன், ஓகேவா? அவங்க நல்லா வந்து போர் செய்கிறாங்க, நல்ல போர் திறமையாக இருக்கிறாங்க. அடுத்து துணிச்சல் மிக்கவங்களாக இருக்காங்க, மூர்க்க குணம் உடையவங்களாக இருக்காங்க. மூர்க்க குணம்னா ரொம்ப கோவக்காரங்க அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே, இது எல்லாமே அவங்களுடைய பாசிட்டிவ், ஓகேவா? அப்போ வட இந்தியாவில் இருந்த இந்திய அரசர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்ருந்தாங்க. இன்னொன்று, இவங்களை தடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இல்லை, ஓகேவா? ஸோ ஏன் கேட்டிங்கன்னா, அவங்க ஆட்சியை அவங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் வர்றாங்க அப்படிங்கிற எண்ணம் கூட அவங்க இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தேவையில்லை, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பார்க்கலாம் அடிமை வம்சம். அதாவது இப்போ விஜயநகர பேரரசு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது 4 மரபணுகள் தென்ன, அது என்னமோ சொல்லணும்ல,
ஒரு நாலு வருவாங்க இல்லையா, சங்கம சாலுவ துளுவ ஆற வீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே போல தான் டெல்லி சுல்தான்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வம்சம் இருக்குது. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்லக் வம்சம், செய்யது வம்சம், லோடி வம்சம். ஸோ இந்த மாதிரி அஞ்சு வம்சம் வந்து வட இந்தியாவை ஆண்டிருப்பாங்க. இவங்க டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு அடிமை வம்சம், முகமது கோரி இதில் வரமாட்டார். ஸோ ஃபஸ்ட்டு அவர் வர்றாரு, ஓகேவா, அதுக்கப்புறம் தான் அடிமை வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பார்க்கலாம் அடிமை வம்சம். அடிமை வம்சம் மம்லுக் மரபு அப்படின்னும் சொல்கிறாங்க, ஓகேவா, மம்லுக் மரபு அப்படின்னு சொல்கிறாங்க. அடிமை அப்படின்னா தமிழ், மம்லுக் அப்படின்னா அது வந்து அரேபிய மொழி, ஓகேவா, அரேபிய மொழி. ஓகே, ஸோ குத்புதீன் ஐபக் இவர் தான் இப்போ பார்க்க போகிறோம். முகமது கோரி வந்து பார்த்திங்கன்னா 12/06 இறந்துடுறாரு. எப்படி இறக்குறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து இந்தியாவிலேருந்து அந்த துருக்கி நாட்டுக்கு போவார். அங்கே போய் வந்து அங்கே போனதுக்கப்புறம் தான் அவர் இறந்துருவார். ஸோ இப்போ இந்த இந்திய பகுதியில் வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடிமை, அதுதான் யார், குத்புதீன் ஐபக். அதாவது அவருக்கு மகன்கள் இல்லைங்கிறதுனால தான் யார் கட்டுப்பாட்டில் விட்டுருப்பாங்க, அடிமைகள் கட்டுப்பாட்டில் பகுதிகளை விட்டுருப்பாங்க. அதில் ஒரு அடிமை தான் குத்புதீன் ஐபக் அப்படிங்கிறவர். ஸோ இவர் வந்து ஒரு மாகாணத்துக்கு ஆளுநர் இருக்கக்கூடியவர் தான். இவர் தன்னைத்தானே என்னது அரசராக அறிவிச்சுக்கிறாரு. அதாவது இந்தியாவில் முகமது கோரி கைப்பற்றிய அந்த துருக்கிய பகுதிகளுக்கு தன்னையே சுல்தானாக அறிவிச்சுக்கிறாரு குத்புதீன் ஐபக். ஸோ இவர் தான் அடிமை வம்சத்தை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க, ஓகேவா. ஏன்னா முகமது கோரி அடிமை தானே வச்சுருந்தாங்க, அதனால அடிமை வம்சம் அப்படின்னு வராங்க. பாருங்கள், இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிகளுக்கு தன்னை சுல்தானாக அறிவித்து கொண்டார். கரெக்டு, குத்புதீன் ஐபக் ஒரு அடிமை, கரெக்ட் தானே, எஸ் ஒரு அடிமை. ஸோ அதை வச்சு ஒரு பாயிண்ட் பாருங்கள். அதாவது மம்லுக் மரபு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, மம்லுக் மரபு அப்படின்ற சைடு பார்த்தோம். அது வந்து அரேபிய சொல், ஓகேவா, அப்படின்னா தமிழில் அடிமைன்னு அர்த்தம். இது வந்து பார்த்திங்கன்னா பண்டகன், ஓகேவா, பண்டகன் அப்படின்னா அது பாரசீக சொல், அதுவும் அடிமை தான், பட் அது வந்து பாரசீக சொல், ஓகேவா. ஸோ பா இது வந்து பண்டகன், ஓகேவா. ஸோ பண்டகன் இது அடிமை அப்படின்னா எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இராணுவ பணிகளுக்காக அடிமையாக கூட்டிகிட்டு வரப்பட்டவங்க, ஓகேவா. நிறைய வீட்டு வேலைக்காக நிறைய பேர் அடிமைகளை கூட்டிகிட்டு வருவாங்க, ஓகேவா. ஸோ அதுபோல் இராணுவ பணிகளுக்காக அடிமையாக கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா பண்டகன். அரேபிய சொல்ல வந்து பார்த்திங்கன்னா மம்லுக் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக அடிமை வம்சத்தை மம்லுக் மரபு அப்படின்னும் சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குத்புதீன் ஐபக் முகமது கோரி கைப்பற்றிய பகுதிகளை தான் ஆட்சி செய்கிறாரு, ஓகேவா. அவர் வந்து திறமை வாய்ந்தவரான். ஸோ ஏன் கேட்டிங்கன்னா, முகமது கோரி கைப்பற்றின பகுதிகளுக்கு தான் தன் அரசரை அறிவிச்சுக்கிட்டாரு, ஓகேவா. இருக்கிற பகுதியை வச்சு இவர் வந்து ஆளலாம் அப்படின்னு பார்த்துருக்காரு. அல்லது இவர் உண்மையிலே திறமையானவர் தானா அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அவர் வந்து லாகூரை தலைநகரமாக வச்சு ஆட்சி வந்து செய்கிறாரு, ஓகேவா. லாகூர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒட்டி இருக்கு இல்லையா, அந்த சைடு முஸ்லீம் நாடுகளை ஒட்டி இருக்குது. ஸோ கொஞ்சம் பயந்துக்கிட்டே என்னது வெளியே வச்சே என்னது ஆட்சி செஞ்சுருக்காங்க. இன்கேஸ் யாராவது நம்ம கூட சண்டை போட வந்தாங்கன்னா அப்படியே ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்காரு. காலப்போக்கில் அவர் வந்து கொஞ்சம் தைரியம் வந்துடுது. ஸோ டெல்லிக்கு வந்துடுறாரு, ஓகேவா. ஸோ நம் மையப்பகுதி டெல்லிக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து ஆளும் போது அவர் கொஞ்சம் செயல்திறன் மிக்கவராகவே செயல்படுறாரு. அதாவது நிறைய பகுதிகளை இவரே கைப்பற்றுறாரு. பாருங்கள், கங்கை சமவெளிக்கு மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில், ஓகேவா, அதாவது கங்கை சமவெளியின் மத்திய மற்றும் மேற்கு பகுதிகளில் இவரே படைகளுக்கு தலைமையேற்று சென்று நிறைய பகுதிகளை கைப்பற்றுறாரு, ஓகேவா. கங்கை சமவெளிக்கு மத்திய மற்றும் மேற்கு பகுதி, அடுத்து கங்கை சமவெளிக்கு கீழ்ப்பகுதி, அதாவது பீகார் அண்ட் வங்காளம், அந்த பகுதியில் பக்தியார் கல்ஜி அப்படிங்கிறவர் தலைமையில் போர் புரிஞ்சு அவர் தலைமையில் நிறைய பகுதிகள் கைப்பற்றப்படுது. ஸோ பக்தியார் கல்ஜின் இருக்கு, இது கரெக்டாக தெரியல, பக்தியார் கில்ஜின்னு கூட இருக்கலாம், ஓகே, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பக்தியார் கல்ஜின்னு தான் இருக்குது புக்கில். இப்போ கங்கை சமவெளியின் மத்திய மேற்கு பகுதியை குறிப்பாக வட இந்தியான்னு சொல்கிறாங்க. அடுத்து கங்கை சமவெளியின் கீழே பகுதிகளை குறிப்பாக பீகார் வங்காள பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு அடிமை. ஸோ அதை வச்சு அடிமை சொல் வந்து பார்த்தோம், பண்டகன், இன்னொன்று வந்து மம்லுக், ஓகே, அது அடிமை. அடுத்து இவர் திறமையானவரா அப்படின்னு பார்த்தோம். எஸ் இவர் வந்து போர் புரிஞ்சு நிறைய பகுதிகளை இணைச்சிருக்காரு. ஓகே, ஸோ மூணாவது பாயிண்ட்டு, இவ்வத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்னா மசூதி தான். அதாவது இந்தியாவிலேயே மிக பழமையான மசூதி இவர் கட்டின மசூதி தாங்க. அது பேர் பார்த்திங்கன்னா இவ்வத் உல் இஸ்லாம் அப்படிங்கிற மசூதி, இந்தியாவின் மிக பழமையான மசூதி இது. ஒன்று குதுமினார் அப்படிங்கிற குதுப் மினார், ஓகே, குதுப் மினார் அப்படிங்கிற கட்டிடத்துக்கு அடிக்கல் நாட்டியவர் இவர் தான். அதாவது ஸ்டார்ட் பண்ணார் பட் அந்த முடிக்கிறதுக்குள்ளே இவர் இறந்துட்டார், ஓகேவா. ஸோ இவர் வந்து அடிக்கல் நாட்டியவர் அப்படின்னா அது வந்து குதுப்பினார். குதுப்பினாரை அடிக்கல் நாட்டியவர் கேட்டாங்கன்னா அது குத்புதீன் ஐபக் அவர் தான், ஓகேவா.
ஸோ இது இவர் வந்து பார்த்திங்கன்னா போலோ அப்படிங்கிற ஒரு குதிரை விளையாட்டு விளையாடும்போது கீழே விழுந்து காயம்பட்டு இறந்துடுறார் இவர். ஓகேவா? ஸோ போலோ விளையாட்டு அடிமை வம்சத்திற்கு அடிக்கல் நாட்டியவர் இவர் தான். ஸோ இவருடைய காலம் 1206 முகமது கோரி இறந்துடுறாங்க. அதுலேருந்து 4 வருஷம்தான் இவர் வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஓகேவா? 4 வருஷங்கிறது கம்மி தான். ஸோ 4 வருஷம்தான் ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஓகே, ஸோ இவ்வளோ தாங்க இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்க்கலாம் சம்சுதீன் இல்துமிஸ். ஓகேவா? சம்சுதீன் இல்துமிஸ் இது வந்து குத்புதீன் ஐபக்குடைய மருமகன். ஓகேவா? பாருங்கள் குத்புதீன் ஐபக் காலம் ஸோ 1206 ஆரம்பித்து 1210 இறந்துடுறாரு. ஓகேவா? அவர் இறந்தது வந்து பார்த்திங்கன்னா குதிரையிலேருந்து விழுந்து இறந்துட்டார். ஸோ அவர் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் செஞ்சுருக்க மாட்டார் இல்லையா? ஸோ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. பையன் பேர் ஆரம்சா, திறமையற்றவர். ஓகேவா? அவர் ஒரு அரசர் ஆகிறதுக்கு திறமையற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க. மகள் பேர் சொல்லலை, மகளுடைய ஹஸ்பண்ட் இருப்பாங்க இல்லையா அவர் பேர் தான் சம்சுதீன் இல்துமிஸ். இவருடைய குத்புதீன் ஐபக்குடைய மருமகன் அண்ட் குத்புதீன் ஐபக்குடைய படை தளபதியும் இவர் தான். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா துருக்கிய பிரபுக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது ஒரு அரசர் இருக்காங்கன்னா அமைச்சர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை தான் அவங்க பிரபுக்கள்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து அவருடைய மருமகனை சுல்தானாக அறிவிச்சிடறாங்க. ஓகேவா? ஸோ சுல்தானாக யார் அறிவிக்கிறாங்க? சம்சுதீன் இல்துமிஸை அறிவிச்சிடறாங்க. ஓகே, ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். இவர் காலத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, ஸோ அதாவது மங்கோலியர்கள் செங்கிஸ்கான் தலைமையில் மங்கோலியர்கள் சைனாக்கு மேலே இருக்குது மங்கோலிய நாடு. ஸோ அங்கேருந்து படையெடு செங்கிஸ்கான் ஒரு திறன் வாய்ந்தவர். ஓகேவா? அவருக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ அவர் வந்து வட இந்தியா மீது படையெடுத்து வருவதை தடுத்திருக்காங்க. ஓகேவா? இவர் காலத்தில் வர இருந்துச்சு, அதை வந்து இவரை வந்து தடுத்துட்டார். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குவாரிஜம் சா ஜலாலுதீன் அப்படின்னு ஒரு அரசர். ஓகேவா? அவரை அந்த மங்கோலிய நாட்டை சார்ந்த செங்கிஸ்கான் தோற்கடித்து நாட்டை விட்டு வெளியேற்றிறார். ஓகேவா? அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சம்சுதீன் இல்துமிஸ் கிட்ட வந்து அடைக்கலம் கேட்குறாங்க. இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அடைக்கலம் தர மறுத்துட்டார். ஸோ ஏன் கேட்டிங்கன்னா அடைக்கலம் கொடுத்தா நம்ம தேவையில்லாமல் மங்கோலியர்கிட்ட போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி அடைக்கலம் தரலை. அதனால் அந்த போர் தவிர்க்கப்பட்டது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், குவாரியில் ஜாலியாக இருந்தார். ஓகேவா? குவாரியில் ஜாலியாக இருந்தார். எல்லாருடைய பேரையும் நாம் வச்சுக்கவே முடியாது, நிச்சயமாக ஒரு வாரம் போகும்போது நம்ம அதை நிச்சயமாக மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்கட் கிரியேட் பண்ணிக்கோங்க. குவாரியில் ஜாலியாக இருந்தார். அதனால் செங்கிஸ்கான் மங்கோலிய நாட்டை சார்ந்த செங்கிஸ்கான் இவரை வந்து விரட்டி அடிச்சிடுறாரு. இவர் இல்துமிஸ் கிட்ட அடைக்கலம் கேட்குறாங்க, அவர் முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதனால் என்ன பெனிஃபிட்னா இந்தியாவின் மீது செங்கிஸ்கான் படையெடுத்து வருவது தடுக்கப்பட்டது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட். இது ஓகே இப்போ வரலாம், மேபி அதுக்கப்புறம் வரலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வரலாம், இந்தியாவினுடைய வலமையை தெரிஞ்சுக்கிட்டு அவர் மறுபடியும் போர் தொடுக்க வரலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணுறாருன்னா 40 பேர் துருக்கிய பிரபுக்கள், அதாவது அமைச்சர்கள் சொல்கிறோம் இல்லையா, துருக்கிய பிரபுக்கள் அடங்கிய 40 பேர் அடங்கிய ஒரு குழுவை உருவாக்குறாரு. அதுக்கு பேர் நாற்பதின்மர் அல்லது சகல்காணி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாற்பதின்மன் சகல்காணி. புரியுதுலாம்? ஸோ ஃபஸ்ட்டு சண்டை போடுறதுக்காக வர்றாரு, ஆனால் நம்ம அவங்க எதிரிக்கு அடைக்கலம் தரலை, அதனால் நம்மளோட சண்டை போடாமல் போயிட்டாரு. மேபி அவர் சண்டை போட வரலாம். அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒரு குழுவை உருவாக்குறாங்க. இந்த குழு என்ன பண்ணுன்னா அவங்க நம்ம நாட்டை எப்படிலாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு இவங்க வந்து பண்ணுவாங்க. மேபி போர் தொடுத்து வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க வந்து முடிவு பண்ணிப்பாங்க. ஓகேவா? இவங்களுடைய வேலையே அதுதான். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். ஓகேவா? சம்சுதீன் இல்துமிஸ்க்கு மொதல் இம்பார்ட்டன்ட் அவர் வந்து மருமகன், குத்புதீன் ஐபக்குடைய மருமகன். அதுக்கப்புறம் இந்த செங்கிஸ்கான் படையெடுப்பு. அடுத்து பார்க்கலாம், அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இராணுவ அதிகாரி, அதாவது இராணுவத்தில் ஒரு தலை சிறந்த அதிகாரின்னு இருப்பாங்க இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் தலைமைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான அதிகாரிகளுக்கு இவர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஊதியம் தராமல் நிலங்களை தராங்க. ஓகேவா? அந்த நிலங்களுக்கு பேர் இக்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இக்தார் அப்படின்னா நிலம். இதே மாதிரி நிலங்களுக்கு பேர் நம்ம மராத்தியர்கள்லையோ எதுலையோ பார்த்துருப்போம், கிருன்னு நினைக்கிறேன், இன்னொரு பேர் இருக்கும், நிலம் வந்து கொடுப்பாங்க அதுக்கு இன்னொரு பேர் இருக்கும். ஓகே, ஸோ அது பேர் தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இராணுவ அதிகாரி மராத்தியர்கள் கூட வரும், ஜாகீர். ஓகேவா? ரைட்டு, ஜாகீர் அப்படின்னா நிலம். ஓகேவா? ஸோ அதே போல தான் டெல்லி சுல்தான்கள் என்ன பண்ணியிருக்காங்க, குறிப்பாக
சம்சுதீன் இல்துமிஸ் மன்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியம் தராமல் ஒரு நிலம் தராங்க. நிலம்னா என்னது, ஒரு கிராமம், கிராமத்தில் கொடுத்துட்றாங்க. அந்த கிராமத்தில் இருந்த மக்கள்கிட்ட இருந்து வரியை வசூல் செஞ்சு, நீ உங்கள் தலைமையில் ஒரு 10 பேர் படை இருக்கும், ஓகேவா, ஒரு 10 பேர் கொண்ட படை வந்து இருக்கும், அந்த படைகளுக்கு நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும், உங்கள் செலவையும் நீங்கள் அதிலே தான் பார்த்துக்கணும். இப்போ எங்களுக்கு ஏதாவது அரசருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த படையை நீ வந்து அரசருக்கு கொடுத்து உதவணும், அதுதான் உன்னுடைய வேலை, ஓகேவா. நீயும் நல்லா இருக்கணும், அரசனும் நல்லா இருக்கணும். உனக்கு ஊதியம் தரமாட்டேன், நீ அந்த நிலத்தை வச்சு, நிலம் மீன்ஸ் கிராமம், அந்த கிராமத்தை வச்சு நீ அதுலேருந்து வசூல் செஞ்சு வச்சுக்கலாம், ஓகேவா. நீ இவ்வளோ தான் வசூல் செய்யணும்னு நான் சொல்லலை, எவ்வளோ நாள் நீ வந்து வசூல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் இது. இராணுவ அதிகாரிகளுக்கு நிலம் கொடுக்குறாங்க, அதுதான் இக்தான். எல்லா இராணுவ வீரர்களுக்கு இல்லை, அதிகாரிகளுக்கு. ஸோ அதை பெற்றவங்க இக்தாத்தார் முக்தி அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ தேவைப்படும் போது இராணுவ உதவி சுல்தானுக்கு பண்ணணும், படைகளுக்கு தேவையானதை நில மக்களிடம் வரியாக வசூல் செஞ்சு கொள்ளலாம். ஸோ அவ்வளோதான் சிம்பிள். அடுத்து வந்து பார்க்கலாம் குதுப் மினார், குதுப் மினார். ஸோ இதை அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக், கட்டி முடித்தவர் சம்சுதீன் இல்துமேஸ், ஓகேவா. ஸோ 12/06 முகமது கோர் இறந்த உடனே அந்த ஆட்சியை கைப்பற்றி 12/10 வரைக்கும் இருந்தவர் குத்புதீன் ஐபக், 4 வருடம். 12/10 ஸ்டார்ட் பண்ணி 12/36 ஏப்ரலில் இறந்துடுறாரு சம்சுதீன் இல்துமிஸ், 26 வருஷம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கண்டினியூஸாக பார்த்தோன்னா நமக்கே ஞாபகம் வந்துடும். ஸோ ரெண்டு பேரை பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்க்கலாம் ரஷ்யா சுல்தான், டெல்லி சுல்தானில் முதல் பெண் சுல்தான் ரஷ்யா, ஓகேவா, ரஷ்யா சுல்தான். ஸோ இவங்க யாருன்னு பார்க்கலாம், அதாவது சம்சுதீன் இல்துமிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பேர் ருக்குதீன் பிரோஸ். ஸோ இவர் திறமையானவர் தான், பட் இறந்துடுறாங்க, ஓகேவா, இறந்துடுறாரு. அவருடைய பொண்ணு ரஷ்யா, ஓகேவா. இப்போ சம்சுதீன் இல்துமிஸ் என்ன பண்ணுறாங்க, எனக்கு அடுத்து சுல்தானாக வர்றது என்னுடைய பொண்ணு அப்படின்னு அவரே அறிவிச்சிடறாரு, ஓகேவா. இல்துமிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா துருக்கிய பிரபுக்கள் தான் சுல்தான் அறிவிப்பாங்க. ஏன் கேட்டிங்கன்னா குத்புதீன் ஐபக் எப்படியோ தெரியாமல் இறந்துடுவார், ஓகேவா, போல விளையாட்டு விளையாடும் போது இறந்துருவாங்க, அவர் யாரையும் அறிவிக்க மாட்டாங்க தனக்கு பின்னாடி யார் அரசர் ஆகணும்ன்ட்டு. அவருடைய பையன் வந்து திறமையாற்றவர் அப்படிங்கிறதுனால துருக்கிய பிரபுக்கள் சேர்ந்து இல்துமிஸை அரசரை அறிவிச்சிருவாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ருக்குதீன் பிரோஸ் இறந்துடுறாங்க, அதனால் மன்னர் ஆல்ரெடி அறிவிச்சிடறாரு என்னுடைய பொண்ணு தான் அடுத்த சுல்தான் அப்படின்ட்டு. இப்போ என்ன பார்த்திங்கன்னா அந்த துருக்கிய பிரபுக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு கீழே வந்து நம்ம வந்து வேலை செய்கிறதா அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிடிக்கல, ஓகேவா, துருக்கிய பிரபுகளுக்கு அதை வந்து பிடிக்கல. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒதுக்குனதுனால ரஷ்யா சுல்தானும் என்ன பண்ணுறாங்க, அவங்கள தவிர்த்தா துருக்கிய பிரபுக்கள் தவிர்த்தா மற்ற பிரபுக்களோடு அவங்க வந்து ஆதரவு இருக்காங்க, ஓகேவா. அதாவது மற்றவங்களை தவிர்த்து அவங்கக்கிட்ட வந்து நிறைய இதெல்லாம் பண்ணுறாங்க. துருக்கிய பிரபு சாராத மற்ற பிரபுகளுக்கு ஆதரவராக இருந்தார். இப்போ துருக்கிய பிரபு ஒன்று சொல்கிறாங்க, அடுத்து வந்து துருக்கிய சாராத வேறு பிரபு இருப்பாங்க இல்லையா, அதாவது இந்தியாவிலேருந்து அரசர்களில் ஒரு பிரபு இருந்திருக்கலாம், அவர் சொல்கிறத இவங்க வந்து கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப மறுபடியும் அந்த எதிர்ப்பு தன்மை வந்து மறுபடியும் கூடுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எத்தியோப்பியாவை சார்ந்த ஒரு அடிமை, ஓகேவா, ஒரு அடிமையை, அவர் பேர் ஜலாலுதீன் யாகூத், அவரை தனி உதவியாளராக நியமனம் செஞ்சு அவர் என்ன சொல்கிறாரோ அதைப்படி தான் இவர் வந்து கேட்டு நடக்கிறாரு, ஓகேவா. ஸோ அதனால் துருக்கிய பிரபுகளுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது, நிறைய கலகம் செய்கிறாங்க. அடுத்து லாஸ்ட்டு சதி செஞ்சு அவங்கள கொலையை செஞ்சிடறாங்க, ஓகேவா, ரஷ்யா கொலை செய்யப்பட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எத்தியோப்பியாவை சேர்ந்த ஒரு அடிமை, அவர் பேர் பார்த்துக்கோங்க ஜலாலுதீன் யாகூத், தனி உதவியாளராக இருக்காங்க, அவங்க சொல்கிறது தான் ரஷ்யா பேகம் கேட்குறாங்க. ரஷ்யா சொல் துருக்கிய பிரபுக்கள் எல்லாமே சதி செஞ்சு ரஷ்யா பேகத்தை வந்து கொலை பண்ணிடுறாங்க, ஓகேவா. ஸோ ரஷ்யா சுல்தான் இருக்கும்போது ஏதாவது முக்கியமானது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா எஸ், அதாவது பஞ்சாப்ல வந்து பார்த்திங்கன்னா மங்கோலியர் தாக்குதலை எதிர்கொண்டார். இவங்களுடைய அப்பா இருக்காங்க இல்லையா இல்துமிஸ், அவர் வந்து 40 இன்மர் குழு வந்து உருவாக்குவாங்க இல்லையா. ஸோ அதனால் இவங்களுக்கு அது வந்து நல்லா பயன்பட்டிருக்கு. பஞ்சாப்பில் வந்து மங்கோலியர்கள் வந்து சண்டை போட வந்திருக்காங்க, அதை இவர் வந்து எதிர்கொண்டிருக்காங்க, ஓகே, அது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. 12/36 12/40 வரைக்கும் இவங்க வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. சதினால் இவர் கொல்லப்பட்டாங்க, இவரும் 4 வருடம், குத்புதீன் ஐபக்கும் 4 வருடம், ஓகேவா, அதாவது தாத்தா தானே, ஓகே. அடுத்து பார்க்கலாம் கியாசுதீன் பால்வன், ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கியாசுதீன் பால்வன்,
பாருங்கள், ரஷ்யா சுல்தானுக்கு பிறகு மூன்று சுல்தான்கள் ஆட்சி வர்றாங்க. அந்த சுல்தான்கள் திறமையற்றவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரஷ்யா சுல்தான் 1236 1240 வரைக்கும், அடுத்து இடைப்பட்ட கேப்பில் 3 பேர் வராங்க. 3 பேருமே திறமையற்றவங்க. அந்த 3 பேருக்கு அப்புறம் வரவர் தான் கியாசுதீன் பால்பன். ஓகேவா? அவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா 1266 நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, கியாசுதீன் பால்பன் இவர் தான் சுல்தான். பால்பன் அப்படினாலே என்னது, சின்ன பையன்கள் பால்பன் சாப்பிடுவாங்க. ஸோ சின்ன பையன் கேரக்டர் மாதிரி இருக்கும், நல்லவராக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப டெரரு. ஸோ இப்போ வந்தவங்களையே ரொம்ப கொடுமையானவர் இவர் தான். ஸோ ஏன் கேட்டிங்கன்னா, இவர் ஆட்சி இருக்காரு, இந்த நாட்டு மக்கள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க. அது மக்கள் மக்கள் இல்லை பிரபுக்கள் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது, பால்பன் அப்படின்னா ஏதோ சின்ன பையன் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினச்சா இல்லை, ரொம்ப கொடூரமானவர். அதுக்கு 2 எக்ஸாம்பிள் பாருங்கள். வங்காள மாகாணத்தின் ஆளுநர் துக்ரில் கான் இவருக்கு எதிராக செயல்பட்டதுனால, பால்பனுக்கு கியாசுதீன் பால்பனுக்கு எதிராக செயல்பட்டதுனால கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அவர் ஒரு ஆளுநர். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, மீவாண்டை சார்ந்த மியோக்கள் அப்படின்னா யாருன்னா, அவங்க கிட்ட கருணை இல்லாமல் நடந்துக்கிட்டாங்க. ஸோ இவங்களும் பார்த்திங்கன்னா கியாசுதீன் பால்பனுக்கு எதிராக செயல்பட்டவங்க தான். ஸோ இவங்க கிட்ட கருணை இல்லாமல் செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மீவாட் அப்படின்னா இந்தியாவின் வடமேற்கு பகுதியை தான் மீவாட்டுன்னு சொல்கிறாங்க. மியோக்கள் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, ரஜபுத்திர முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா யாராக இருக்கலாம், ரஜபுத்திர அரசர்கள்கிட்ட மேரேஜ் பண்ணிக்கிட்ட முஸ்லீம்களாக இருக்கலாம். ஓகேவா? அந்த கலப்பினர்களாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தெரிஞ்சுக்கோங்க, பால்பன் அப்படின்னா ஏதோ சின்ன பையன் மாதிரி இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா ரொம்ப டெரராக இருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் 2. வங்காளத்தின் மாகாண ஆளுநர் துக்ரில்கான கைது செஞ்சு கொண்டிருக்காங்க, காரணம் அவர் இந்த அரசருக்கு எதிராக செயல்பட்டதுனால. அதுபோல் மக்கள்கிட்டையும், அரசுக்கு எதிராக செயல்பட்ட மக்கள், இந்தியாவுக்கு வடமேற்கு சைடு இருந்த மியோக்கள் அதாவது ரஜபுத்திர முஸ்லீம் இன மக்கள் அவங்கக்கிட்டையும் இவர் கருணை இல்லாமல் நடந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, ரஷ்யா சுல்தானுக்கு துருக்கிய பிரபுக்களுக்கும் ஆகவே ஆகாது. ஸோ ஏன் கேட்டிங்கன்னா, துருக்கிய பிரபுக்கள் ஒரு பெண்கிட்ட நம்ம வேலை செய்யணுமா அப்படின்னு ஃபஸ்ட்டு அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்க எதிர்ப்பு தெரிவித்ததுனால ரஷ்யா சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா துருக்கிய பிரபுக்கள் எதிர்த்தாங்க இல்லையா. ஓகே, ஸோ துருக்கிய பிரபுக்கள் எதிர்த்ததுனால அவங்களும் துருக்கிய பிரபுவோட பேச மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க 2 பேருக்கு சண்டை. அது போல் பால்பன் வந்து கொடூரமானவர் அப்படிங்கிறதுனால துருக்கிய பிரபுக்களுக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது. ஓகேவா? ஸோ இந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சுக்கோங்க. துருக்கிய பிரபுக்களுக்கு ஆகாது, அதனால் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த 40 நிமிர் குழு இருக்கு இல்லையா, இதை ஆரம்பித்தவர் யார் கேட்டிங்கன்னா சம்சுதீன் இல்துமிஸ். ஓகேவா? செங்கிஸ்கான் படையெடுப்பை தடுக்கிறதுக்காக இதை வந்து உருவாக்குனாரு. அதுபோல் அந்த குழு வந்து அவருடைய பொண்ணுக்கு உதவுச்சு. ஓகேவா? பஞ்சாபில் செங்கிஸ்கான் படையெடுக்கும் போது அதை வந்து எதிர்த்தார் இதை, இந்த ஐடியா வச்சு. பட் பால்பன் வந்து பார்த்திங்கன்னா இந்த 40 நிமிர் குழு வந்து கலைச்சிடறாங்க, காரணம் துருக்கிய பிரபுக்களுக்கும் இவங்களுக்கும் ஆகாது. ஸோ இதை வந்து கலைச்சிடறாரு. கலைச்சிட்டு இதோட எய்ம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மங்கோலியர்கள் படையெடுப்பை தடுக்கணும். ஸோ அதனால் நிறைய கோட்டைகளை வந்து கட்டுறாரு. ஓகேவா? படையெடுப்பை தடுக்கிறதுக்காக தன்னுடைய பகுதிகளில் நிறைய கோட்டைகளை வந்து கட்டுறாரு. ஸோ கோட்டைனா என்னது, கோட்டை இருக்கும், அங்கே நிறைய படைகள் வந்து குவிச்சு வச்சுருப்பாங்க, யாராவது வந்தாங்கன்னா அங்கேயே தடுத்து அடித்து சண்டை போடுற மாதிரி. அப்படி அந்த கோட்டையை மிஸ் பண்ணியாச்சுன்னா அடுத்த கோட்டை. ஸோ அந்த மாதிரி அவர் வந்து பண்ணுறாங்க. செகண்டு, ஒற்றர் படையை இவர் வந்து உருவாக்குறாங்க. ஒற்றர் துறை, தனக்கு எதிராக யாராவது செயல்பட்டாங்கன்னா இவங்க வந்து போய் சொல்வாங்க உங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு, சொன்ன உடனே அவங்கள பிடிச்சி அடிச்சு போட்டுறது, அதான் இவருடைய மூர்க்க குணம். ஸோ இந்த இப்போ வந்ததுலேயே ஒற்றர் அப்படிங்கிற துறையை உருவாக்குனது இவர் தான். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்து இவர் ரொம்ப ஒன்று பண்ணியிருப்பார், அதாவது செங்கிஸ்கானுடைய பேரன். ஓகேவா? செங்கிஸ்கானுடைய பேரன் குலகு கான் இவர் யாரும் கேட்டிங்கன்னா செங்கிஸ்கானுடைய பேரன். ஈரான் நாட்டில் மங்கோலிய வைசிராயே இருக்காங்க. வைசிராய் அப்படின்னா என்னது, அடுத்து அரசராக ஆக போகிறவர். ஓகேவா? அதனால தான் அரசருக்கு பதிலாக இவர் அப்படிங்கிற மாதிரியான பதவி தான் அது. ஸோ ஈரானில் மங்கோலிய வைசிராயே இருக்கிறவர் செங்கிஸ்கானுடைய பேரன். ஓகேவா? அவர் பேர் குலகு கான். அவர்கிட்ட இருந்து பால்பன், கியாசுதீன் பால்பன் ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருப்பார். என்னன்னு கேட்டிங்கன்னா, மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வர மாட்டார்கள் எனும் உறுதிமொழியை பால்பன் பெற்ற ஒரு சத்தியம். ஓகேவா? அது பண்ணிட்டு இல்லை, அவ்வளோதான், இனிமேல் நீ வந்துச்சுன்னா நீ தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தியத்தை வாங்கிறாரு. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு
எப்படி சாப்பிடுறான் சாம்பார் சந்தோஷமா சாப்பிட்டு நிறைய பேருடைய பேர் வருது, அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அமீர் குஸ்ரு அப்படிங்கிற ஒரு பாரசீக கவிஞரை பால்பன் வந்து அமீர் குஸ்ரு அப்படிங்கிற ஒரு பாரசீக கவிஞரை கியாசுதீன் பால்பன் ஆதரிச்சிருக்காரு. பழைய புக்கில் இது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு, இதில் ஒரு வரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க, அமீர் குஸ்ரு அப்படிங்கிற ஒரு பாரசீக கவிஞருக்கு ஆதரவு அளித்தவர் பால்பன், ஓகேவா? ஸோ இவருடைய காலம் பாருங்கள், 1266 ரஷ்யா பேகம் 1240 அவங்களுடைய ஆட்சி முடிஞ்சு, அதுக்கப்புறம் 3 பேர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது கியாசுதீன் பால்பன். அவர் ஆரம்பிக்கிறது 1266 ஆரம்பிக்கிறாரு அண்ட் 1887. ஓகே, கியாசுதீன் பால்பனுடைய பையன்தான் கைகுபாத். இவர் ஒரு திறமையற்றவர். அவருடைய படை தளபதியாக இருப்பாங்க இல்லையா, மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி. அவர் என்ன பண்ணுறாரு, 1290 தன் அரச பிரதிநிதியாக அறிவிச்சுக்கிறாங்க. அரச பிரதிநிதி, வைசிராய் அல்லது நாயிப், இது எல்லாமே ஒரே தான், அரசருக்கு பதிலாக இவர் அந்த மாதிரி. அரச பிரதிநிதி நாயிப், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோதாங்க, கைகுபாத் அப்படிங்கிறது பால்பனுடைய பையன், ஓகேவா? கை குழந்தை அப்படின்னு ஞாபகிச்சுக்கோங்க. அவர் ஒரு திறமையற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதனால் அவருடைய படை தளபதி மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி தன்னைத்தானே ஃபஸ்ட்டு அரச பிரதிநிதியாக அறிவிச்சுக்கிறாங்க 1290, ஓகேவா? ஸோ இதோட வந்து அடிமை வம்சம் முடிஞ்சு. இவர் வந்து பார்த்திங்கன்னா மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறதுனால கில்ஜி வம்சம் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது.